ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஹெல்ப் இன் தமிழ் சேனலில் ஃபோட்டோஷாப்போட பேசிக்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம். ஃபோட்டோஷாப்பில் மூவ் டூல்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதில் நம்ம என்னென்ன ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம கவர் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் கிளாஸ் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். பேசிக்ஸ் கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் போரிங்காக இருக்கிற மாதிரி தெரியும், பட் நீங்கள் பேசிக்ஸ் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்வான்ஸ் லெவலில் போக உங்களுக்கு எல்லா ஒர்க்கும் ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். பேசிக்ஸ் முக்கியம், பேசிக்ஸ் கண்டிப்பாக கற்றுக்குங்க. ஷார்ட்கட் கீஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்குங்க, எந்தெந்த ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணுறோங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அட்வான்ஸ் லெவலில் போகும்போது உங்களுக்கு ரொம்பவுமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம ஹெல்ப் இன் தமிழ் சேனலில் ஃபோட்டோஷாப்போட செகண்ட் கிளாஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்னென்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா மார்க்கி டூல் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மார்க்கி டூலில் ரெக்டாங்கிள் மார்க்கி டூல், எலிப்டிக்கல் மார்க்கி டூல், காலம் அண்ட் ரோஸ் மார்க்கி டூல் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குனு வீடியோ போடுவாங்க. ஓகே, நம்ம இப்போ ஃபோட்டோஷாப் வந்தாச்சு. நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம பார்க்க போகிறது ரெக்டாங்குலர் மார்க்கி டூல். அது கூட என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிப்டிக்கல் மார்க்கி டூல் கொடுத்துருக்காங்க, ரோ சிங்கிள் ரோ மார்க்கி டூல், சிங்கிள் காலம் மார்க்கி டூல். இது எல்லாமே இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ரெக்டாங்குலர் மார்க்கி டூல் பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரெஷ் டூல் பற்றி நம்ம ஒரு சின்ன டீட்டெயில் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். ப்ரெஷ் டூல் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம மவுஸோட கர்சர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் சிம்பிள் வந்துடும், இதுதான் ப்ரெஷ்ஷோட சைஸ். இப்போ நம்ம எந்த கலர் வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். கலர் செலக்ட் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கலர் விண்டோ மாதிரி தெரியும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன பேனல் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்ம வேணுங்கிற கலர் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த கர்சரை நீங்கள் மேலே கீழே மூவ் பண்ணிங்கன்னா வேணுங்கிற கலர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். உள்ளுக்குள்ளே நம்ம மவுஸில் எங்கே கிளிக் பண்ணுறோமோ அந்த கலர் வந்து ஹைலைட் ஆகிவங்க. இது வந்து ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த கலர் இங்கே வந்துடும், இதுதான் நம்மளோட ஃபோர் கிரவுண்ட் கலர். ஃப்ரண்டில் இருக்குது அதனால் இது ஃபோர் கிரவுண்ட் கலர், கீழே இருக்குது பார்த்திங்கன்னா பேக்கில் இருக்குது அதனால் இது பேக்ரவுண்ட் கலர். இது வந்து இந்த ரெண்டு கலருக்கும் நடுவில் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு சின்ன பட்டன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட டிஃபால்ட் கலர்ஸ். இதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக நம்ம ஃபோர் கிரவுண்ட் வந்து பிளாக்ல வந்துடும், பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலரில் வந்துடும். இப்போ நம்மளுக்கு வேறு கலர் வேணும் அப்படின்னா இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த விண்டோ ஓப்பன் ஆகும், வேணுங்கிற கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அந்த கலர் வந்து இங்கே லோட் ஆயிரும். இப்போ ப்ரெஷ்ஷில் நம்ம என்ன ட்ரா பண்ணாலும் இந்த கலர் தான் நம்மளுக்கு அப்பியர் ஆகும். இதை அண்டூ பண்ணுற கண்ட்ரோல் ஜெட் கொடுக்குறேன். இப்போ இந்த ப்ரெஷ்ஷோட சைஸ் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீபோர்டில் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ், க்ளோசிங் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ப்ரெஷ்ஷோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓப்பனிங் ஸ்கொயர் ப்ராக்கெட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதோட சைஸ் டிக்ரீஸ் ஆகும். ஓகே, இது கீபோர்டில். நம்ம மவுஸில் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுக்காக நீங்கள் ஆல்ட் பட்டனை கிளிக் பண்ணணும், கீபோர்டில் இருக்கிற ஆல்ட் பட்டனை கிளிக் பண்ணணும். ஆல்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணதே உங்களுக்கு வந்து மவுஸ் வந்து இந்த மாதிரி ஒரு பிக்கர் சிம்பிளில் மாறிடும். இப்போ உங்கள் மவுஸில் ரைட் ஹேண்ட் சைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பட்டன் காட்டும், இதுதான் ப்ரெஷ்ஷோட சைஸ். ஆல்ட்டும் நீங்கள் அமுத்தி பிடிச்சிருக்கணும், மவுஸில் ரைட் ஹேண்ட் சைட் பட்டனும் நீங்கள் கிளிக் பண்ணியிருக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு மேலே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ரெஷ்ஷோட சாஃப்ட்னஸ் வந்து ரொம்பவுமே ஸ்மூத்தாகிடும். கீழே வந்தீங்கன்னா அதே மாதிரி ப்ரெஷ் வந்து ரொம்பவுமே ஹார்டாயிரும். லெஃப்டில் போனீங்கன்னா ப்ரெஷ்ஷோட சைஸ் சின்னதாகும், ரைட்டில் போனீங்கன்னா ப்ரெஷ்ஷோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ரொம்பவுமே சிம்பிள். கீபோர்டில் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணுறீங்க, மவுஸில் ரைட் கிளிக் பண்ணுறீங்க, மேலே கொண்டு போனீங்கன்னா ப்ரெஷ் வந்து சாஃப்ட் ஆயிரும், கீழே கொண்டு வந்தீங்கன்னா ப்ரெஷ் வந்து ரொம்ப ஹார்டாயிரும். லெஃப்டில் போனீங்கன்னா ப்ரெஷ்ஷோட சைஸ் சின்னதாகும், ரைட்டில் போனீங்கன்னா ப்ரெஷ்ஷோட சைஸ் பெருசாகும். ஓகே, இப்போ நம்ம மார்க்கி டூலுக்கு வந்துடலாம். ரெக்டாங்கிளாக மார்க்கி டூல் செலக்ட் பண்ணிக்கிங்க. நீங்கள் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறீங்க. ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிட்டால் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம இந்த டோட்டல் கேன்வாஸில் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற ஏரியா மட்டும்தான் இப்போ ஆக்டிவில் இருக்குது. நீங்கள் இங்கே என்ன ஒர்க் பண்ணாலும் இங்கே எந்தமே எஃபெக்ட்டுமே ஆகாது, இதுக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ ப்ரெஷ் டூல் எடுத்துக்கிறோம், கிளிக் பண்ணி இங்கே ட்ராக் பண்ணால் இங்கே எதுவுமே நடக்காது. பட் அப்படியே நீங்கள் கிராஜுவலாக உள்ளே வந்தீங்க அப்படின்னா இங்கே மட்டும்தான் ஒர்க் நடக்கும். நீங்கள் எப்படி பண்ணாலும் சரி
நம்ம ரெக்டாங்கிள்லேருந்து வெளியில் வந்து கொஞ்சம் கூட லீக் அவுட் ஆகாது. ஏன்னா நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிடுறோம் இந்த ரெக்டாங்கிள்குள்ளே மட்டும்தான் நம்மளுக்கு ஒர்க் நடக்கணும் அப்படின்னா, அதுதான் ரெக்டாங்கிள் மார்க்கி டூல். இப்போ இது வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இதுக்காக நான் தனியாக ஒரு ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம unsplash.com டவுன்லோட் பண்ணியிருக்கோம். unsplash.com ரொம்பவுமே ஒரு சூப்பரான ஒரு சைட் வெப்சைட். இதில் வந்து உங்களுக்கு நிறைய ஸ்டாக் ஃபோட்டேஜஸ் நிறைய கிடைக்கும். உங்களுக்கு எல்லாமே ராயல்ட்டி ஃப்ரீ, நீங்கள் எங்கேயுமே அமௌண்ட் பே பண்ண வேண்டியதில்லை. எங்கே வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கமர்ஷியலாக கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜூம் இன் பண்ணிக்கிறோம். கீபோர்டில் ஜெட் டைப் பண்ணுங்கள். உங்களோட மவுஸ் வந்து மேக்னிஃபைங் சிம்பிளாக மாறிடுச்சு. இப்போ நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் இன் ஆயிரும். மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஜூம் இன் ஆகும். மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஜூம் இன் ஆகும். ஜூம் அவுட் ஆகிறதுக்கு நம்ம வெளியே வரக்கு என்ன பண்ணலாம், கீபோர்டில் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மவுஸை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் பட்டன் கிளிக் பண்ண பண்ண ஜூம் அவுட் ஆகிட்டே வரும். ஆல்ட் பட்டன் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் சைனில் மாறிடும். நீங்கள் கிளிக் பண்ண பண்ண இது இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும், ஜூம் இன் ஆகிட்டே வரும். ஆல்ட் பட்டன் நம்பிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஜூம் அவுட் ஆகிட்டே வரும். ஓகே, இப்போ நம்ம மார்க்கி டூல் வச்சு இங்கே ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு செலெக்ஷன் போடலாம். செலெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுற பேனல் ஓப்பன் ஆயிரும். இப்போ நீங்கள் இந்த ஸ்லைடரை ஜஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். ஆவ், இது எப்படி ஒரு எஃபெக்ட் கொடுக்குது பாருங்க. ஒரிஜினலாக நம்ம கேமராவில் செட்டிங்கில் போய் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியே இங்கே ஒரு செட்டிங் நம்மளுக்கு கொடுக்குது. நீங்கள் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் இன்க்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் டிக்ரீஸ் ஆகும். வேறு எந்த ஏரியாலையுமே அந்த கலர் எஃபெக்ட் ஆகாது. நம்ம என்ன செலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கிறோமோ அதில் மட்டும்தான் இந்த ஒர்க் வந்து எஃபெக்ட் ஆகும். ஓகே, இப்போ மார்க்கி டூலில் நம்மளுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆட் டு செலெக்ஷன் சொல்லி ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இதே கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு தனியாக ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணி இதில் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறீங்க, இன்னொரு செலெக்ஷன் நீங்கள் ட்ரா பண்ணீங்க, ரெண்டையும் கொண்டு நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டு செலெக்ஷனும் ஆட் ஆகிக்கும். அடுத்த செலெக்ஷன் நீங்கள் போடுறீங்க, இதுவும் ஆட் ஆகிக்கும், இதுவும் ஆட் ஆகிக்கும், இதுவும் ஆட் ஆகிக்கும். இப்போ நீங்கள் எத்தனை செலெக்ஷன்ஸ் போட்டாலும் அந்தந்த செலெக்ஷன் வந்து நீங்கள் டச் பண்ணும்போது ஆட் ஆகிக்கும். அதுதான் இங்கே ஆட் டு செலெக்ஷன் சொல்லி சொல்கிறோம். இதில் கலர் ஃபில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் கீ இருக்குங்க. இங்கே நம்ம ஏற்கனவே ரெட் கலர் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். இது ஃபுல்லாக நம்ம இங்கே ஃபில் பண்ணணும் அப்படின்னா பெயிண்ட் பக்கெட் டூல் எடுத்து இங்கே கொண்டு வந்து இதை கிளிக் பண்ணி ரெட் கலரில் ஃபில் பண்ணுவோம். கண்ட்ரோல் ஜெட், இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் கீ இருக்குங்க. கீபோர்டில் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேக் ஸ்பேஸ் அமுத்துனீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன கலர் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோமோ அது வந்து இங்கே ஃபில் ஆயிரும். ஓகே, இப்போது கண்ட்ரோல் டி கொடுத்து இதில் டி செலக்ட் பண்ணிடுறேன். இப்போ இங்கே ஃபுல் இமேஜ் நம்ம டெலிட் பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆல், ஃபுல் கேன்வாஸ் நம்மளுக்கு செலக்ட் ஆயிரும். கண்ட்ரோல் டெலிட் கொடுத்தோம்னா எல்லாமே நம்மளுக்கு டெலிட் ஆயிரும் கம்ப்ளீட்டாக. இப்போது இந்த செலெக்ஷன் நம்ம ரிமூவ் பண்ணணும். கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடும். சரிங்களா, இப்போது இந்த மார்க்கெட் டூலில் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ட் ஃப்ரம் செலெக்ஷன். நம்ம ஒரு செலெக்ஷன் ட்ரா பண்ணியிருக்கோம், இன்னொரு செலெக்ஷன் ட்ரா பண்ணி அது இன்டர்செக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டுமே ஜாயின் ஆகிற இடம் வந்து சப்ட்ராக்ட் ஆயிடும். இப்போது இந்த ரெக்டாங்கிள் நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னா இன்னொரு நீங்கள் ரெக்டாங்கிள் பெரிய ரெக்டாங்கிள் வரீங்க, இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ இந்த ரெண்டுக்கும் காமனாக இருக்கிற ஏரியா வந்து டெலிட் ஆயிடும். சிம்பிள். இப்போ எனக்கு இந்த போர்ஷன் வேண்டாம் அப்படின்னா டக்கு நீங்கள் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுங்கள், டெலிட் ஆயிரும். எனக்கு இந்த போர்ஷன் நீங்கள் டெலிட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுங்கள், டெலிட் ஆயிரும். டெலிட், டெலிட். ஸோ சிம்பிள். இப்போ இதை நீங்கள் வந்து கலர் பண்ணணும், பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஆல்ட் ப்ளஸ் பேக் ஸ்பேஸ், தட்ஸ் ஆல். கண்ட்ரோல் டி,
கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஃபுல்லாக செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். மடி கண்ட்ரோல் டெலிட். இதில் அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ட் வித் செலெக்ஷன்ஸ். இன்டர்செக்ட்னா என்ன? இப்போ ரெண்டு ரெக்டாங்கிள் நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க, இந்த ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகிறது, இந்த ரெண்டுக்கும் காமனான இருக்கிற ஏரியா மட்டும்தான் ஹைலைட் பண்ணியிருக்கும், மற்ற எல்லா ஏரியாமே அதை டெலீட் பண்ணிடும். சிம்பிள். இப்போ நம்மளுக்கு இதில் சென்டர் போர்ஷன் மட்டும்தான் வேணும் அப்படின்னா இன்னொரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுங்க. இப்போ இந்த ரெண்டு ரெக்டாங்கிளுக்கும் காமனான இருக்கிற ஏரியா வந்து சென்டர் போர்ஷன். மவுஸ் கிளிக்கை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அது மட்டும்தான் உங்களுக்கு மிச்சம் இருக்கும். ஈஸி, தட்ஸ் இட், தட்ஸ் இட். கண்ட்ரோல் டி. ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறீங்க, இன்னொரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறீங்க. இந்த ரெண்டுக்கும் காமனான இருக்கிற ஏரியா மட்டும்தான் இருக்கும், மற்றது எல்லாமே டெலீட் ஆகும். தட்ஸ் ஆல். இதுதான் இன்டர்செக்ட் வித் செலெக்ஷன். ஓகே, அடுத்த ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஃபெதர். ஃபெதர்னா என்ன? ஃபெதர்னா நம்ம செலெக்ஷனோட பார்டர் வந்து நம்ம எந்தளவுக்கு நம்ம ஸ்மூத்னஸ் கொண்டு வரோம் அதுக்கு பேர் தான் ஃபெதர். இது வந்து உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஒரு ரெக்டாங்கிள் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம், ஆல்ட் பேக் ஸ்பேஸ், கலர் ஃபில் பண்ணிடுறோம். அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ரெக்டாங்கிள் நம்ம அதே சைஸில் ட்ரா பண்ணுறோம். இப்போ இதில் ரைட் கிளிக் பண்ணி ஃபெதர் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறோம். இங்கே ஒரு ஃபெதர் ரேடியஸ் நம்ம செட் பண்ணுறோம், ஒரு 45 அப்படின்னு செட் பண்ணுறோம். ஓகே கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதோட எட்ஜஸ் எல்லாமே ஸ்மூத் ஆயிடுச்சு. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இப்போ வந்து இதோட எல்லா எட்ஜஸுமே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், நீங்கள் பெயிண்ட் பண்ணாலும் அந்த எட்ஜஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ பெயிண்ட் பண்ணுற ஷார்ட்கட் ஆல்ட் ப்ளஸ் பேக் ஸ்பேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட எட்ஜஸ் வந்து ரொம்பவுமே ஸ்மூத் ஆயிடுச்சு. இந்த செலெக்ஷன் நீங்கள் டெலீட் பண்ணிடுங்க, கண்ட்ரோல் டி. இதோட பார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஹார்ட் எட்ஜஸ் மாதிரி தெரியுது, இது வந்து ரொம்பவுமே சாஃப்டாக இருக்குது. இதுக்கு பேர் தான் ஃபெதர் எஃபெக்ட். நீங்கள் ஃபெதர் எந்த அளவுக்கு அதிகப்படுத்துகிறீங்களோ அந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் அதிகமாயிடும். இப்போ இந்த ஃபெதர் எஃபெக்ட் வந்து இந்த ஃபோட்டோவில் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிடுறீங்க, ட்ரா பண்ணிவிட்டு இதில் ரைட் ஹேண்ட் சைட் கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் இன்வர்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இன்வர்ஸ் செலெக்ஷன் ஆயிரும். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த செலெக்ஷன் பண்ணும்போது கேமரா மட்டும்தான் செலெக்ஷனில் இருந்தது. இப்போ இன்வர்ஸ் செலெக்ஷன் நம்ம கொடுத்ததுனால இந்த கேமரா தவிர மற்ற இருக்கிற எல்லா இடமும் செலக்ட் ஆயிரும். ஃபஸ்ட்டு நம்ம செலெக்ஷன் பண்ணும்போது கேமரா மட்டும்தான் செலக்ட் ஆகிருக்குது, இன்வர்ஸ் பண்ணோம்னா அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட், கேமரா தவிர மற்ற எல்லா இடமும் செலெக்ஷன் ஆயிரும். அதனால தான் உங்களுக்கு டபுள் செலெக்ஷன் மாதிரி இப்போ தெரியுது. இப்போது இதோட எட்ஜஸ் வந்து நம்ம இப்போ ஸ்மூத் பண்ணுறோம், ரைட் கிளிக் பண்ணுறோம், ஃபெதர். இங்கே வந்து நம்ம ஃபெதர் வந்து அதிகமாகவே கொடுத்துடலாம். சப்போஸ் ஒரு 300 கொடுக்குறோம். ஓகே கொடுத்தோம் அப்படின்னா இதோட எட்ஜஸ் ரொம்பவுமே ஸ்மூத் ஆயிடுச்சு. இப்போ இங்கே நம்ம கலர் ஃபில் பண்ணலாம். இங்கே வந்து ஹைலைட் ஆகிருக்குது, ரெட் கலர் ஆகிருக்குது. ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ரெட் கலர் வந்துச்சு. இப்போ இந்த செலெக்ஷன் நீங்கள் டிசெலக்ட் பண்ணிடுங்க, கண்ட்ரோல் டி கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு சூப்பராக ஒரு பொக்கே எஃபெக்டில் இந்த ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு கிடச்சிருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வெவ்வேறு கலர்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு என்ன கலர்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த கலர்ஸ் வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்கலாம். கண்ட்ரோல் ஜெட் கொடுத்துருங்க, மறுபடியும் செலெக்ஷனில் வந்து நின்றோம். கலர்ஸ் இப்போ நீங்கள் மாற்றிக்கங்க. ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுங்க, அவ்வளோதான். கண்ட்ரோல் டி. கண்ட்ரோல் ஜெட் கொடுக்குறேன். நம்ம பிளாக்கே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், ஆல் பேக் ஸ்பேஸ் கொடுத்துறோம், கண்ட்ரோல் டி கொடுத்துறோம். ஸ்மூத் எஃபெக்டில் இது நம்ம காட்டுது. ஓகே, இப்போ நம்ம
இந்த பிக்சரில் நிறைய ஆப்ரேஷன்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம், நிறைய எடிட்டிங் பண்ணியிருக்கோம். எனக்கு இந்த ஃபோட்டோ வந்து பழையபடி வேணும், ஸ்டார்டிங்கில் நான் எப்படி ஓப்பன் பண்ணியிருந்தோம் அந்த மாதிரி வேணும் அப்படின்னீங்கன்னா, ஜஸ்ட் ஒரே கிளிக் தான், F12 அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். உங்கள் கீபோர்டில் F12 கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அடுத்த செகண்ட் இந்த ஃபோட்டோ நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது என்ன மாதிரி இருந்ததோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஃபோட்டோ ரீப்ளேஸ் ஆயிரும். நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எங்கே கடைசியாக சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஸ்டேஜில் கொண்டு வந்துவிட்றோம். நீங்கள் சேவே பண்ணல அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இந்த ஃபோட்டோ என்ன மாதிரி இருந்தது அந்த மாதிரி ஸ்டேஜில் கொண்டு வந்துவிட்றோம். ஓகே, இப்போ இதில் அடுத்த ஆப்ஷன் நம்ம என்ன இருக்குன்னு பார்க்கலாம், எலிப்டிக்கல் மார்க்கி டூல். இந்த ரெண்டுமே சேம் தாங்க. இது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒர்க் பண்ணும், இது வந்து எலிப்டிக்கல் ஷேப்பில் ஒர்க் பண்ணும். இந்த ரெண்டு மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். இது போக இன்னொரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் இதில் இருக்குது. இந்த எலிப்டிக்கல் டூல் செலக்ட் பண்ணதையும் ஆன்டி ஏலியாஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இங்கே வந்துருக்குது. இது என்னங்கிறது இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதே நீங்கள் ரெக்டாங்குலர் டூல் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன் உங்களுக்கு வராது, எலிப்டிக்கலில் மட்டும்தான் வருது. ஸோ அது என்ன நம்ம பார்த்துடலாம். இப்போ இதை நம்ம டெலீட் பண்ணிடலாம். கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் ஆல் கொடுத்துட்றோம். அப்புறம் கண்ட்ரோல் டெலீட் கொடுத்துட்றோம். இந்த செலெக்ஷன் எடுக்கிறதுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் டி கொடுத்துட்றோம். இப்போ இங்கே எலிப்டிக்கல் டூல் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி நல்ல ஆப்ஷன் தான். நீங்கள் ஒவ்வொரு டைமும் ட்ரா பண்ணும்போது நியூ செலெக்ஷன் வரும். செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட் டு செலெக்ஷன், நம்ம என்னென்ன செலெக்ஷன் பண்ணுறோமோ ஆட் ஆகிட்டே வரும். தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா சப்ட்ராக்ட் ஃப்ரம் செலெக்ஷன், சப்ட்ராக்ட் ஆகிட்டே வரும். ஃபோர்த் ஆப்ஷன் அதே மாதிரி இன்டர்செக்ட் வித் செலெக்ஷன், ரெண்டுக்கு காமனாக இருக்கிற ஏரியா மட்டும் லெஃப்ட் ஆயிரும், மற்றது எல்லாமே டெலீட் ஆயிரும். சிம்பிள், கண்ட்ரோல் டி. இதில் ஆன்டி ஏலியாஸ் அப்படின்னா என்ன நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறீங்க, ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து அதில் ஃபில் பண்ணிக்கிறீங்க, கண்ட்ரோல் டி. இப்போது இந்த ஆன்டி ஏலியாஸ் இந்த டிக்கை நீங்கள் எடுத்து விட்டுட்டு இதே மாதிரி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறீங்க, இதே மாதிரி அதை ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறீங்க, கண்ட்ரோல் டி கொடுத்து டி செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த ரெண்டு இமேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது, கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி தெரியும். இது வந்து வித் ஆன்டி ஏலியாஸ், இது வந்து வித்தவுட் ஆன்டி ஏலியாஸ். இது ரெண்டுக்கு என்னதான் டிஃப்ரென்ஸ்னு கேட்குறீங்களா? ஜூம் டூல் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, கீபோர்டில் ஜெட் அமுத்துங்க. இப்போ இந்த ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஸ்மூத்தாக இருக்கும், இதோட எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஃப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட ஆன்டி ஏலியாஸ் வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம், இங்கே வந்து ஆன்டி ஏலியாஸ் ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணியிருக்கோம். ஆன்டி ஏலியாஸ் ஆப்ஷன் ஆன் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட எட்ஜஸ்ல எல்லாமே ஒரு விதமான ஷேட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அந்த ஷேட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். எதுக்கு இந்த ஷேட்ஸ் கொண்டுறாங்க அப்படின்னா, சர்க்கிள்லையோ இல்லை பெண்டு வர்ற இடத்துலையோ நம்மளுக்கு வந்து ஷார்ப் எட்ஜஸ் வந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வியூ ஆகும். இதுக்காக தான் ஆன்டி ஏலியாஸ்ங்கிற ஆப்ஷன் கொண்டுருக்காங்க. ஒவ்வொரு பெண்டுலேயுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷேட்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த ஷேட்ஸ் மூலிமா நம்மளுக்கு வந்து இந்த ஷார்ப் எட்ஜஸ் எல்லாமே மறைஞ்சிரும். நம்ம இந்த ஜூம் அவுட் பண்ணி பார்க்கும்போது இந்த ஆன்டி ஏலியாஸ் ஆக்டிவேட் பண்ணியிருக்கிற சர்க்கிள் வந்து ரொம்பவுமே ஸ்மூத்தாக தெரியும், இது வந்து கொஞ்சம் ரஃப்பாக தெரியும். ஸோ இதுதான் ஆன்டி ஏலியாஸோட டிஃப்ரென்ஷியேஷன். அடுத்த ஆப்ஷன் இந்த மார்க்கெட் டூல் வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா, இன்னொரு ஃபோட்டோ கொடுத்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ நம்ம எலிப்டிக்கல் டூலில் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம். ட்ரா பண்ணோம்னா இந்த சர்க்கிள் நம்ம எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. இந்த சர்க்கிள் நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா சர்க்கிள் நீங்கள் ட்ரா பண்ணுங்கள்,
மவுஸ் பட்டன் நீங்கள் ரிலீஸ் பண்ணாமல் கீபோர்டில் ஸ்பேஸ் பார் அமுத்திங்க. ஸ்பேஸ் பார் அமுத்துனீங்கன்னா நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் மூவ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துடும். நீங்கள் எங்கே வேணுமோ அங்கே கொண்டு வந்து வச்சுட்டு ஸ்பேஸ் பார் விட்டுருங்க, மவுஸ் பட்டன் விட வேண்டாம். ஸ்பேஸ் பார் மட்டும் ரிலீஸ் பண்ணிவிட்டு மவுஸில் நீங்கள் திரும்பவும் இதோட சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எங்கே கொண்டு போகணுமோ ஸ்பேஸ் பார் அமுத்தி கொண்டு போய்ங்க, ஸ்பேஸ் பார் விட்டுட்டு இதோட சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஸ்பேஸ் பார் அமுத்திட்டு எங்கே வேணாலும் ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம், அங்கே கொண்டு போய் வச்சு சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கொண்டு வந்து இந்த லென்ஸுக்கு தகுந்த மாதிரி நான் சைஸ் இதில் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸ்பேஸ் பார் அமுத்திக்கிறேன். ஓகே, இப்போ பர்ஃபெக்ட் சைஸ் இருந்து நம்ம செலெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி தான் இங்கே பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறக்கு நம்ம பிரைட்னஸ் பேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதோட பிரைட்னஸ் நீங்கள் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன ஏரியா செலக்ட் பண்ணியிருக்கோ அது மட்டும்தான் நமக்கு எஃபெக்ட் ஆகும், மற்ற ஏரியாஸ் எல்லாமே அன்டச்சாகவே இருக்கும். ஓகே, இப்போ இதில் அடுத்த ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் இன்வர்ஸ் கொடுக்குறோம். மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணி ஃபெதர் செட் பண்ணுறோம், 300 செட் பண்ணிக்கிறோம். ஓகே கொடுத்துட்றோம். இப்போ வந்து ஸ்மூத் ஆயிடுச்சு. இப்போ இங்கே நம்ம பேக்ரவுண்ட் லேயரில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம இங்கே பேக்ரவுண்ட் நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்றோம். சிம்பிள், கண்ட்ரோல் டி கொடுத்து டி செலக்ட் பண்ணிடுறோம். ரொம்பவுமே கூல் எஃபெக்டில் நம்மளுக்கு ஒரு பிக்சர் மோட் கிடச்சிருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனில் அடுத்தது பார்த்திங்கன்னா சிங்கிள் ரோ மார்க்கெட் டூல் இருக்குது. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது ஃபுல்லாக உங்களுக்கு டெலீட் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் ஏ கொடுத்துக்கிறேன், கண்ட்ரோல் டெலீட் கொடுத்துட்றேன், கண்ட்ரோல் டி கொடுத்துட்றேன். சிங்கிள் ரோ மார்க்கெட் டூல் இது வந்து நம்மளுக்கு இங்கே வச்சு ஒரே ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் ரோ நம்மளுக்கு கொண்டு கொடுத்துருது. இப்போ இந்த ரோவில் நம்ம வந்து பெயிண்ட் ஃபில் பண்ணோம் அப்படின்னா ஆல்ட் பேக் ஸ்பேஸ், பெயிண்ட் ஃபில் ஆயிடுச்சு. நம்ம கண்ணுக்கு ஏன் தெரியல அப்படின்னா இது ரொம்பவுமே தின்னான ஒரு லைன், அதனால நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. கண்ட்ரோல் டி கொடுத்து டி செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த லைன் நம்மளுக்கு தெரியும். இது பிளாக் கலர் இருக்குது, இது நம்ம கலரில் நம்ம கொடுக்கலாம். கண்ட்ரோல் ஜெட் கொடுத்துட்றேன், இங்கே கலர் மாற்றிக்கலாம். இப்போ ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்றேன். இப்போ இங்கே ரெட் கலரில் நம்மளுக்கு லைன் வந்துடும். கண்ட்ரோல் டி கொடுங்க, ரெட் கலரில் வந்துடுச்சு. இது என்ன யூஸ், இங்கே எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வச்சு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்துருங்க, கண்ட்ரோல் டி கொடுத்துருங்க, இங்கே ஒரு லைன் வந்துடுச்சு. இதே இது நீங்கள் வெர்டிக்கல் எடுத்தீங்கன்னா இப்படி வச்சுக்கலாம், ஆல்ட் பேக் ஸ்பேஸ், இங்கே வச்சுக்கலாம், ஆல்ட் பேக் ஸ்பேஸ். இப்போ இங்கே என்ன இருக்குன்னு நம்ம மார்ஜின் க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த ரெண்டு டூலுமே மார்ஜின் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. அதை தவிர இந்த 4 செலெக்ஷன் டூல்ஸுமே நம்மளுக்கு ஃபோட்டோஸ் எடிட் பண்ணுறத விட கிராஃபிக்ஸ் எடிட்டிங் தான் இது அதிகமாக யூஸ் ஆகும். கிராஃபிக்ஸில் யார் யாரெல்லாம் எடிட் பண்ணுறாங்க அவங்களுக்கு இந்த டூல்ஸ் வந்து ரொம்பவுமே அதிகமாக தேவைப்படும், அதிக யூஸ் ஆகும், ரொம்பவுமே முக்கியமான ஒரு டூல்ஸாக கன்சிடர் பண்ணுறாங்க கிராஃபிக்ஸ் எடிட்டிங்க்கு. ஸோ இது வந்து ஃபோட்டோ எடிட்டிங் எடுத்துட்டோம்னா இந்த டூல்ஸோட ஒர்க் வந்து ரொம்பவுமே கம்மி தான். கம்மினா மேக்ஸிமம் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. கிராஃபிக் எண்டில் தான் இந்த டூல்ஸோட யூஸ் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எல்லா செலெக்ஷன் டூல்ஸ் பற்றியும் நம்ம பார்த்துட்டோம். மார்க்கி டூல்ஸ், ரெக்டாங்குலர் மார்க்கி டூல்ஸ், எலிப்டிக்கல் மார்க்கி டூல்ஸ், ஹரிசன்டல் ரோ காலம், இது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி பாருங்கள், ஒர்க் பண்ணி பண்ணி பாருங்கள். இந்த பேசிக்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கணும். பேசிக்ஸ் ரொம்ப முக்கியம், ஷார்ட்கட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாமே நீங்கள் கற்றுக்குங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு இது போதும். அடுத்த வீடியோவில் மறுபடியும் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் ஃப்ரெண்ட் கார்த்திக். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.